இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி வெள்ளக்காரங்க நம்மளை ஆட்சி செய்யும்போது அதாவது எந்த ஒரு தொழில்துறையாக இருக்கட்டும் தொழில் சார்ந்த எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் தான் நல்லா இருக்கணும் தனக்கு நல்லா வருமானம் வரணும் அதில் முதலீடு பண்ணுறவங்களுக்கு வந்து அதிக லாபம் கிடைக்கணும் இந்தியாவோட வளத்தை வந்து நல்லா சுரண்டணும் அப்படின்னா வந்து ஒரு நோக்காக வந்து போய்ட்டுருந்தாங்க மெயின் காரணமே அதுதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்பறம் வந்து பொதுமக்களோட நலனை வந்து கருத்தில் கொண்டு அப்போது ஆட்சிக்கு வந்து ஆட்சியாளர்களும் சரி தலைவர்களும் சரி ரொம்ப வந்து எல்லா துறையில் உள்ள எல்லா பொருள்களும் எல்லா மக்கள்கிட்டையும் வந்து எளிய முறையிலும் எளிய விலையிலும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அரும்பாடு பட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உள்ள அரசியல் கட்சிகளோ அரசியல் தலைவர்களோ அந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அதை நான் சொல்லவே தேவையில்லை அப்படி இருக்கும்போது இப்போது ஆளக்கூடிய மத்திய அரசாங்கம் வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்தில் போய் கை வைக்கப் போகுது அதாவது கிட்டத்தட்ட ஒரு சில துறைகளை வந்து தனியார் மயமாக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க அப்போ வந்து இந்த மின்சாரத்துறையும் தனியார் மயமாக்கம் ஆக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அறிக்கைகள் எல்லா மாநிலத்திலையும் இந்த மத்திய அரசு கொண்டு வந்து ஒரு அறிக்கைகள் விட்டுருக்காங்க அப்போ இது எந்த அளவுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் பொதுமக்கள் இடையே அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க வணக்கம் நான் உங்கள் கற்பகராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சரிவு வருது இப்போ வந்து கொரோனா ஒரு காரணமாக வச்சு ஒரு பொருளாதார சரிவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா நம்மளோட மத்திய அரசாங்கம் அது மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்போ அந்த பொருளாதார சரிவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அப்பா ஆளக்கூடிய அப்போ ஆண்ட அந்த மத்திய அரசாங்கம் பார்த்தீங்க அப்படின்னா உலக வங்கிகிட்ட போய் ஒரு குறிப்பிட்ட பணம் வந்து கடன் வாங்குது அப்போ கடன் வாங்கின அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உலக வங்கி வந்து நம்ம நாட்டுக்களை வந்து கால் எடுத்து வைக்குது அப்போது உலக வங்கி வந்து தங்களோட நம்மளோட பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குறிப்புகளும் ஒரு சில ஐடியாவும் கொடுக்குது அப்போது ஜான் பெர்கின்ஸ் பெர்கின்ஸ் அப்படின்னு ஒருத்தர் எழுதின புத்தகம் அதாவது ஒரு பொருளாதார அடியாளின் வாக்குமூலம் அப்படிங்கிற புத்தகத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு உலக வங்கி வந்து ஒரு நாட்டுக்குள்ளே எதுக்கு வருது அப்படின்னா மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளையும் கார்பரேட் கம்பெனி முதலாளிகளையும் அமெரிக்க நிறுவனங்களையும் அந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவங்கள வந்து முதலீடு பண்ண வச்சு அதன் மூலயமா அந்த கம்பெனிகள் பல கோடிகள் லாபம் அப்புறம் இந்த உலக வங்கியும் லாபம் எடுக்கிறதுக்கு தான் பார்க்கணும் இவங்க வந்து எந்த ஒரு அந்த நாட்டோட நிலைமையோ மக்களோட நிலைமையோ இல்லை அப்படின்னா நஷ்டத்தையோ வந்து இவங்க வந்து முதன்மையாக எடுத்துக்க மாட்டாங்க இவங்க வந்து லாபம் மட்டும்தான் இவங்களோட குறிக்கோளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரொம்ப தெல்ல தெளிவாக வந்து அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காரு அந்த புத்தகம் வேணால் வாங்கி படித்து பார்த்துக்கோங்க அப்போ இப்படி இருக்கும்போது அந்த உலக வங்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு ஐடியா சொல்லுது அதன் பேரில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கை வச்ச முதல் துறை வந்து மின்சாரத்துறை ரெண்டாயிரத்தி மூணில் மின்சாரத்துறையில் ஒரு மாற்றம் கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடி இந்த மின்சாரத்துறை எப்படி இருந்துச்சு அப்படின்னா அதாவது ஒவ்வொரு மின்சாரத்துறைக்கும் உள்ள ஒவ்வொரு மின் வாரியத்திலையும் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க அந்த இன்ஸ்பெக்டரோட வேலை என்ன அப்படின்னா யார் முதலீடு பண்ணுறாங்களோ அவங்களோட சொத்து விவரங்களாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க முதலீடு பண்ணுறவங்களுக்கு முறையான ஒரு வருவாய் அதுக்கப்புறம் தேய் பொருள்களுக்கு தேய்மானம் ஏற்பட்டுச்சுன்னா அது உண்மையான தெய்வா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு காசு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அந்த பகுதியில் உள்ள உள்ள மக்கள் எப்படி வாழ்வாதாரம் இருக்குது அவங்களோட வருமானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து அது யூனிட்டுக்கு காசு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைப்பாங்க ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எவ்வளோ காசுன்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி மூணில் வந்து இவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க என்ன அப்படின்னா அதாவது மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறது அதை கடத்துறது கடத்திட்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து அதை காசு வசூல் பண்ணுறது இது மூணும் வந்து தனித்தனி கம்பெனியாக கொண்டு வந்துட்டாங்க அதாவது இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடி இந்த மூணும் சேர்ந்து ஒரே கம்பெனியாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் இது வந்து தனித்தனி கம்பெனியாக கொண்டு வராங்க எதுக்கு அப்படின்னா வேலை வந்து அதிகப்படுத்தணும் வேலை அந்த துரிதத்தை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு கீழே வந்து ஒரு இதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு கொண்டு வராங்க அந்த குழு பார்த்தீங்க அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த ஒரு பிரதிநிதிகளுக்கும் கீழே இயங்காத ஒரு குழு அப்போ வந்து அந்த குழு வந்து யாருக்குமே பதில் சொல்ல வேணும்னா அவசியமே கிடையாது மக்களுக்கும் சரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நாடாளுமன்ற பிரதிநிதிகளாக இருக்கலாம் யாருனாலும் இருக்கலாம் அவங்களுக்கு வந்து பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது அப்போ இவங்க எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா யார் முதலீடு அதிகமாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த கரண்டை எடுத்து ஊற்றுருவாங்க அந்த குழு அதுக்கப்புறம் ஒரு யூனிட்டுக்கு அவங்க வைக்கிறது தான் காசு அப்போ இந்த ரெண்டாயிரத்தி மூணில் என்ன நோக்கில் இதை கொண்டு வராங்க அப்படின்னா அதாவது மின்சாரத்தை அதிகமாக உற்பத்தி பண்ணணும் மின்சாரத்துறை வந்து நஷ்டத்தில் போயிட்டுருக்கு அதை தூக்கி நிப்பாட்டணும் அதுக்கப்புறம் எளிய மக்களுக்கும் மின்சாரத்தை ஒரு யூனிட்டு காசை ரொம்ப கம்மியான காசில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உள்ள மத்திய அரசாங்கம் ஒரு நல்ல நோக்கோடு கொண்டு வந்திருக்கு ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி மூணு இந்த மின்சார திருத்த மசோதாவை வந்து நாங்கள் மாற்றி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் இப்போ ஆளக்கூடிய இந்த மத்திய அரசாங்கம் வந்து மின்சார சட்ட திருத்த மசோதா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராங்க அப்போது வந்து ரெண்டாயிரத்தி மூணில் விட்ட அறிக்கையே இன்னும் வந்து சரியாகலை இன்னும் மின்சார குறை இருக்கு இந்த யூனிட்டுக்கு இன்னும் அதிகமாக காசு தான் வசூலிக்கிறாங்க இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதை சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அறிக்கையை கொண்டு வராங்க அதுவே இன்னும் சரிப்படுத்தப்படலை இன்னும் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராங்க அப்போ இந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது மின்சாரத்துறை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இந்த ரெண்டுக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு துறை கிடையாது இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு சென்ட்ரலைஸ்டாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அதாவது பொதுவான ஒரு துறை இருக்குது அந்த துறைக்கு கீழே இயங்கக்கூடியதான் வந்து இந்த மின்சாரத்துறை அப்போ இந்த மின்சாரத்துறையில் ஏதாவது முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் மத்திய அரசும் வந்து தலையீடு இருக்கணும் மாநில அரசோட தலையீடும் இருக்கணும் ஆனால் வந்து மத்திய அரசு இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க மின்சார சட்ட திருத்த மசோதான்னு சொல்லிட்டு ஒன்று எந்த ஒரு மாநில அரசிட்டையும் கேட்காமல் இவங்களே வந்து அறிக்கை விட்டாங்க இந்த இந்த மாதிரி மின்சாரத்துறையில் இவ்வளோ மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து இவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து ரைட்ஸே கிடையாது இவங்களே அறிக்கை விடுறது வந்து எந்த அளவுக்கு சாத்தியப்படும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அதுக்கப்புறம் இவங்க வந்து மாநில அரசை வந்து ஒரு ஆளாகவே மதிக்கலை ஒரு பொருட்டாகவே மதிக்கலை அவங்கள வந்து டம்மி ஆக்கிட்டாங்க அப்போ இவங்க எடுத்த முடிவே முதல்ல தவறானது அதுக்கப்புறம் இவங்க என்ன முடிவுகள் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மின்சாரத் துறையில் பயன்படுத்தக்கூடிய எல்லா ஸ்கீமும் ரத்து அதாவது பொதுனா பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கலைஞர் பீரியடில் கலைஞர் ஆட்சி செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த இலவச மின்சாரம் அப்படிங்கிற ஒன்று ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க விவசாயத்துக்கு இலவச மின்சாரம் அப்போது இலவச மின்சாரம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி அதை எடுத்துகிட்டு போயிட்டு மற்ற மாநிலங்களும் வந்து இலவச மின்சாரம் கொடுத்தாங்க அப்போது தமிழ்நாடு வந்து ஒரு முன்மதியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மாநிலங்களால் வந்து இலவச மின்சாரம் கொடுக்க முடியலைன்னு ஒன்று மானியங்கள் வழங்கி மின்சாரங்கள் கொடுத்தாங்க இப்படின்னு நிறையா கதைகள் இருக்குது அப்போ இந்த மின் இலவச மின்சாரம் அப்படிங்கிறது முற்றிலுமாக வந்து கேன்சல் யாருக்குமே வந்து கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலவச மின்சாரத்தோடு விட விட்டுறது கிடையாது இப்போ குடிசைகளுக்கு வந்து இலவச மின்சாரம் தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா தறிகளுக்கு வந்து இலவச மின்சாரம் தறிகள்லாம் வந்து வருமானமே இல்லாத தறிகள் தான் அவங்களுக்குலாம் இலவச மின்சாரம் தான் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ரெசிடென்சியல் ஏரியா வீட்டு பகுதியில் நம்மளால் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு தனியாக வந்து யூனிட்டுக்கு தனி காசு அதே மாதிரி ஹஸ்டி கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருப்பாங்க அவங்களுக்கு தனியாக மாதிரி கமர்சியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்கும் அவங்களுக்கு தனியாக இருந்திருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு துறைகளுக்கும் வந்து தனித்தனியாக வந்து எவ்வளோ யூனிட்டு வேணும் அப்படின்ட்டு அப்போவே சொல்லி ஒரு சில சலுகைகளும் கொடுத்து அப்போ ஆண்ட அரசுகள் வந்து நம்ம கொடுத்தது எப்போ அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி அப்போ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள இந்த மின்சார திருத்த சட்ட மசோதாவில் பார்த்தீங்கன்னா மின்சார சட்ட திருத்த மசோதாவில் எல்லா ஸ்கீமும் வந்து எல்லா மானியங்களும் வந்து கிடையாது கேன்சல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்தந்த மாநில அரசுகளுக்கு அந்தந்த மாநில அரசுகள் அவங்க மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து ஒரு ஸ்கீமை வச்சு கொடுக்குறாங்க அதை தடுக்கிறதுக்கு இவங்க யார் முதல்ல அப்போ வந்து மாநில அரசுகளோட மாநில அரசுகளை டம்மி ஆக்கணும் இல்லாமல் அந்த ஸ்கீமை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க அவங்க மக்களுக்கு நல்லது பண்ண நினச்சாலும் இனிமேல் நல்லது பண்ண மாட்டாங்க முடியவும் செய்யாது அப்போ இந்த ஸ்கீமை நாங்கள் கொண்டு வரோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை நீங்கள் உங்கள் மக்களுக்கு கொடுத்துக்கோங்க ஆனால் அந்த ஸ்கீமுக்கு உண்டான காசை வந்து மாநில அரசு வந்து மத்திய அரசாங்கத்திட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதை டம்மி ஆக்கணும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இவங்ககிட்ட காசு கொடுங்கிறது ஒரு வேலையை பார்க்குறாங்க இது இது வந்து ரெண்டாவது விஷயம் அதுக்கடுத்து மூணாவதாக பார்க்கும் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது பார்க்கும்போது சோலார் பவர் அதாவது எல்லா மின் வாரியமும் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் சோலார் பவரை வாங்கணும் அப்போ பத்து இருபது வருஷங்களுக்கு முன்னாடி போட்ட அக்ரிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சோலார் பவர் வந்து சோலார் பவர் ஒரு யூனிட் வந்து பதினஞ்சு ரூபாய் இப்போ டெக்னாலஜிலாம் நல்லா வளர்ந்துருச்சு நல்லா மாறிப்போச்சு சோலார் பவர் ஒரு யூனிட்டுக்கு இப்போ ரெண்டு ரூபாய்க்கு கூட கிடைக்காது கிடைக்கிது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து நம்ம அரசாங்கம் மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும் மாநில அரசாங்கமாக இருக்கட்டும் இன்னும் சோலார் பவரில் இந்த ஒரு யூனிட் பதினஞ்சு ரூபாய்க்கு தான் இன்ன வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து டெக்னாலஜி மாறிடுச்சு விஷயங்கள் மாறிடுச்சு அப்போ வந்து இந்த மாதிரி அமௌண்ட் வந்து மாறுது நீங்கள் கொஞ்சம் வந்து திரும்ப ரீடிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் அந்த சோலார் துறைக்கு வந்து நம்ம அரசாங்கம் ஒரு கேள்வி கூட கேட்கப்படலை அப்படிங்கிறதான் உண்மை அப்போ இந்த பதினஞ்சு ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு யார் கொடுக்குறா அப்படின்னா கன்சியூமர் ஆகிய நீங்களும் நானும் தான் கொடுக்குறோம் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு பொருளை வாங்க போகிறோம் ஒரு கடையில் அப்போ ஒரு கிலோ வந்து ஒரு கொசுப்பேட்டு வாங்க போகிறீங்க இரநூறுவா இருக்குது ஒரு கடையில் ஒரு கடையில் நூற்றம்பது இருக்குது அப்போ நம்ம எது வாங்குவோம் அப்படின்னா நம்மளோட பாக்கெட் கஜானா வந்து காலி ஆகக்கூடாது அப்படிங்கிறது நூற்றம்பது ரூபா பேட்டு தான் வாங்குவோம் அப்படி இருக்கும்போது நடுத்தர மக்கள் அதிகமாக வாழக்கூடிய இந்தியா இந்த இந்தியாவில் இந்த எந்தளவுக்கு இந்த யூனிட்டை குறைக்க முடியுமோ காசை குறைக்க முடியுமோ குறைக்காமல் யார் வீட்டை காசோ வந்து எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஆடு பாக்கெட்லேருந்து மக்கள்கிட்ட வாங்கி வாங்கி கொடுக்குறாங்க மக்கள் வயத்தில் அடிக்கிறாங்க அது எந்த ஒரு அரசாக இருந்தாலும் சரி தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிபெய்டு கார்டு அப்போ நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறது இந்த ப்ரிபெய்டு கார்டு இருக்குது பாருங்க நீங்கள் வந்து பத்து ரூபாய்க்கு ஏற்றுவீங்க ஏழு ரூபாய் எட்டு எட்டு ரூபாய் ஏறும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் பயன்படுத்தின அப்புறம் வந்து எட்டு ரூபாய் தீந்து போச்சுன்னா மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணுவீங்க அது மாதிரி இனிமேல் மின்சாரத்துறையில் வந்து நீங்கள் ப்ரீபெய்டு கார்டு தான் பயன்படுத்தணும் அப்போது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ப்ரீபெய்டு கார்டு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் தீர்ற வரைக்கும் நீங்கள் அந்த மின்சாரத்தை பயன்படுத்திக்கலாம் அப்புறம் தீர்ந்துருச்சுன்னா மறுபடியும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி பயன்படுத்திக்கலாம் இதில் யோசிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு அவங்க எவ்வளோ தீர்மானிக்கிறாங்க எவ்வளோ வைக்கிறாங்கன்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அப்போ வந்து அதை தீர்மானிக்கிற அவங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும் அப்போ வந்து எவ்வளோ ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ வைக்கிறாங்களோ அது நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டு பயன்படுத்துகிற வரைக்கும் பயன்படுத்திடலாம் அதுக்கப்புறம் வந்து அது இல்லாமல் போயிடும் அப்போ இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் எவ்வளோ கவாடலாமோமோ அவ்வளோ வந்து கலவாடிக்கிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு கொண்டு வராங்க அதாவது மத் மாநில அரசாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் நீங்கள் ஒரு டைம் வந்து இந்த கரண்ட் வாங்குறதுக்காக ஒரு லைன் வாங்கிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து கரண்ட்டை பயன்படுத்திங்களோ இல்லையோ ஒரு அமௌண்ட்டு குறிப்பிட்ட அமௌண்ட்டோ நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த மத்திய அரசாங்கத்துக்கு அப்போ இந்த அளவு இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கேனமாக்குறாங்க மக்களையும் மாநில அரசுகளையும் பார்த்துக்கோங்க அப்போது இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஒரு மேலோட்டமாக இந்த மின்சார திருத்த மசோதலை என்ன இருக்குது அப்படின்னு நான் சொன்னது இதை வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஆழமாக போனோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப பேசலாம் அப்போ இதை வந்து எந்த மாதிரி ஒரு மனநிலை அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா உங்களை வந்து நான் பாதி வந்து அடிமையாக வச்சுப்பேன் பாதி உங்களை வந்து ஃப்ரீயாக விட்டுப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை அதாவது தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து என்கிட்ட அடிமையாக இருக்கீங்க நான் உங்கள்கிட்ட வந்து வேலை வாங்குறேன் வேலை வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடிமையாக இருக்கேன் அப்படின்னு கண்டி என்கிட்ட வந்து நீங்கள் வந்து சோறு கேட்குறீங்க அப்போ நான் என்ன 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 நினைக்கிறேன் அப்படின்னா வந்து நீ தான் வந்து வேலை பார்க்குறில்ல வேலை பார்க்குற இதுக்கு வந்து என்கிட்ட வந்து சோறு கேட்குற நீ வேலை பார்த்து கஞ்சி குடிக்கிறல அந்த காசை வச்சு நீ வந்து சோறு வாங்கி சாப்பிட்டுக்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அப்போ பார்த்திங்க அப்படின்னா அப்போ வந்து அடிமையாக வந்து இந்த மாதிரி விளக்குறது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேலை பார்த்து முடிஞ்ச அப்புறம் வந்து அந்த அடிமையானவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த முதலாளிகிட்ட போய் எனக்கு வேலை பார்த்துட்டேன் நான் வந்து காசு கொடுங்க கூலி கொடுக்குன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அடிமனாயே நீ என்னடா என்கிட்ட காசு கேட்குற அப்படின்னு சொல்கிறது அப்போ வந்து இப்படி பேசுனா அப்படி பேசுகிறது அப்படி பேசுனா இப்படி பேசுகிறது இது எப்படி இருக்குன்னா அதாவது மின்சாரத்துறை அதாவது மின்சாரம் வந்து ஒரு யூனிட் கிளவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேள்வி வைக்கிறதோ இல்லை அப்படின்னா மின்சாரத்தை பற்றி ஏதாவது கேள்வி போது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ப்ரைவேட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்ககிட்ட போய் ஓயத்தரம் நம்ம கேள்வி கேட்டுகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தால் கொடுக்குறாங்க அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா மின்சாரம் வந்து தனியார் மயமா ஆக்கப்பட்டாலும் கீழே தான் இயங்குது அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அரசியலுக்கு வந்து லாபத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு அரசாங்கத்தை மத்திய அரசாங்கத்தையோ மாநில அரசாங்கத்தையோ போய் கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்களுக்கு கீழே தான் இயங்குது ஆனால் எங்கள் பார்த்துக்கிறது வந்து தனியார் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தனியார்கிட்ட போய் நம்ம கேட்கும்போது போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து தனியார் தான் பார்க்குறோம் ஆனால் வந்து கவர்மெண்ட் கீழே தான் எங்கே நீங்கள் என்ன கேளுங்கன்னாலும் அவங்ககிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்கிறது அப்போ வந்து இப்படி இப்படி கேட்டால் அப்படி சொல்கிறது அப்படி கேட்டால் இப்படி சொல்கிறது அப்போ வந்து இதில் வந்து கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பொதுமக்கள் வயிற்று அடித்து அவங்களுக்கு காசை பிடுங்கி வந்து எவ்வளோ காசு நீங்கள் கொள்ளையடிக்கலாமோ அதை கொள்ளையடிச்சிக்கலாம் அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து முப்பது மா மாநிலங்கள்கிட்ட இருக்குது அப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாநிலங்களில் ஒவ்வொருத்தருட்டாக கருத்து கேட்கணும் கருத்து கேட்டு வந்து இந்த அதுக்கப்புறம் இந்த மின்சாரத்துறையில் ஒரு முடிவு எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பெட்டி மாற்றுறதோ இல்லை கள்ளப்பணம் உருட்டுறதோ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களுக்கும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் சேர்த்து ஒரு துறையாக கொண்டு வராங்க அப்போ மின்சாரத்துறையை வந்து ஒரு சிறப்பான பொருள் அப்படின்னு சொல்லி நிர் நிர்ணயிக்கிறாங்க இந்த இடத்துல அதாவது தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு குற்றம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கோர்ட்டுக்கு போகிறோம் அப்போ அந்த கோர்ட்டில் ஏதாவது தண்டனை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அதன் பேரில் வந்து ஏதாவது நடக்குது ஒரு ஃபைனோ ஏதோ கட்டுறோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா மின்சாரத்துறைக்கு வந்து தனியாக ஒரு கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொண்டு வராங்க இந்த கோர்ட் எப்படியா இருக்குது அப்படின்னா நீங்கள் யார் யாருக்கெல்லாம் லீஸ் கூடணுமோ யார் யாரெல்லாம் கான்ட்ராக்ட் கூடணுமோ அவங்க கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுறது அவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னா அது வந்து திரும்ப வேறு யாரையாக கொடுக்குறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அந்த கோர்ட்டு பார்த்துக்குமா அப்போ இப்போ இருக்கிற கோர்ட் எதுக்கு அப்படின்னு தெரியல இப்போ இருக்க கோர்ட்டுக்கும் இந்த மின்சாரத்துறைக்கும் இனிமேல் வந்து இந்த அறிக்கை வெளியே வந்து இது வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ இருக்கிற கோர்ட்டுக்கும் இப்போ உள்ள மின்சாரத்துறைக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடும் அப்போ என்ன பிரச்சனைனாலும் அவங்க வந்து அந்த கோர்ட்டில் பார்த்துப்பாங்க இதை யோசிக்கக்கூடிய விஷயம் என்ன அந்த கோர்ட்டில் இருக்க அந்த ஜட்ஜிக்கு வந்து இந்த மின்சாரத்துறையை பற்றி தெரியுமா இல்லை அப்படின்னா பொதுமக்கள் வந்து எந்த அளவுக்கு வாழ்வாரத்தில் இருக்காங்க எந்த எத்தனை யூனிட் போகுது இப்போ வந்து பின்னாடி உள்ள நிலைமை என்ன அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி அவங்க எப்படி பயன்படுத்திட்டு இருந்தாங்க அந்த வரலாறு என்ன அதெல்லாம் அவருக்கு தெரியுமா தெரியாதுங்கிறதே தெரியாது அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிறப்பான துறையாக அவங்க கொண்டு வரும்போது இந்த மாதிரி சிறப்பான துறையில் அவங்க எதுக்கு கொண்டு வராங்கன்னா நல்ல வருமானம் வருதுன்னு சிறப்பான துறையாக கொண்டு வராங்க அப்போ நல்ல வருமானம் வரும்போது சிறப்பான துறையாக கொண்டு வரப்படும் போது எதுக்கு இது வந்து இதை எடுத்துகிட்டு போய் தனியாருக்கு விற்கணும் அப்போ எதுக்கு தனியாருக்கு விற்கிறோம் அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா இதில் எதுக்கு ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு பிரிப்பைடு கார்டுன்னு கொண்டு வராங்க உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கறவங்களுக்கு உடனடியாக காசு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ இவ்வளோ வருமானம் வருது இது எதுக்கு நம்ம தனியார்ட்ட கொடுத்துட்டு மக்கள் வயத்திலே அடிக்கணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்மளோட அரசுகள் செயல்படுத்துறதுனால பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நம்மளோட கையில் தான் விழுந்து விழுது நம்ம தான் வந்து அதுக்கு காசு கொடுக்கணும் அதையும் தாண்டி நம்மளோட வயத்தில் அடிக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அப்போது முடிஞ்ச அளவுக்கு அதாவது இந்த மின்சாரத்தில் எந்த அளவுக்கு தனியார் மயமாக்கல் கொண்டு வராங்களோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதனோட தனியார் மயமாக்கத்தோட விரிவு வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு அதாவது நம்ம இந்த மாதிரி உறங்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளை கூட ஒரு நாள் வந்து தனியார்ட்டே எடுத்து வித்துருவாங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் மட்டும்தான் வந்து மக்கள் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அரசியல்வாதிகளும் நம்மளோட ஆட்சியாளர்களும் பயப்படுவாங்க இந்த ஸ்கீம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே வந்து அப்பவே வந்து பில்லு பாஸ் பண்ணி இதை வந்து உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அப்போ சில அரசியல் தலைவர்களும் பொதுமக்களும் அடிக்கடி இதை பேச ஆரம்பித்தாங்க அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீமை வந்து அப்போவே கேன்சல் பண்ணிட்டாங்க அதேமாதிரி நம்ம இப்போது பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்களோட உறவினர்களுக்கோ குடும்பத்தாரர்களுக்கோ நண்பர்களுக்கோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்போ இதை பற்றின ஒரு விழிப்புணர்வாக நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா மக்களுக்கு தெரியுது தலைவர்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீமை அவங்க கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளை நாமே தற்காத்து கொள்வதுக்கும் இது வந்து ஒரு சிறந்த வழி அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ வந்து ஏதாவது ஒரு புது விஷயம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் நல்ல தகவலோட சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறந்துறாதீங்க நன்றி வணக்கம்